வணக்கம் மற்றொரு உண்மை நிலசல் நிகழ்ச்சியுடன் இணைந்திருக்கின்றோம் காசாவில் பாலஸ்தீனியர்களின் கடைசி அடைக்கலமாக இருக்கும் ரபா மீது இஸ்ரேல் ராணுவம் மிக விரைவில் படை நடவடிக்கை ஒன்றை மேற்கொள்ள இருப்பதாக இஸ்ரேல் ஊடகங்கள் செய்தி வெளியிட்டிருப்பதோடு அங்குள்ள பாலஸ்தீனியர்களை வெளியேற்றுவதற்கான திட்டங்களை அது முன்னெடுத்திருப்பதாக செய்தி வெளியாகியுள்ளது எதிர்வரும் வாரங்களில் ரபாவிலிருந்து வெளியேற்றப்படும் பாலஸ்தீன பொதுமக்களுக்காக ஆயிரக்கணக்கான கூடாரங்களை இஸ்ரேல் வாங்கியிருப்பதாக இஸ்ரேலிய இராணுவ அதாவது இஸ்ரேலிய வட்டாரங்களை மேற்கோள் காட்டி ராய்டஸ் செய்தி வெளியிட்டுள்ளது கடந்த அரை ஆண்டுக்கு மேலாக நீடித்து வரும் போர் காரணமாக எகிப்து எல்லையை ஒட்டியிருக்கும் ரபாவில் தஞ்சமடைந்துள்ள பாலஸ்தீனியர்கள் எண்ணிக்கை தற்போது ஒரு மில்லியனை தாண்டியுள்ளது இங்கு எஞ்சியுள்ள கமாஸ் படைப்பிரிவுகளுக்கு எதிராக படை நடவடிக்கை ஒன்றை முன்னெடுப்பது தொடர்பில் இஸ்ரேல் தொடர்ந்து கூறி வருகின்றது எனினும் அவ்வாறான படை நடவடிக்கைகளை பெரும் அழிவை ஏற்படுத்தும் என்று இஸ்ரேலின் நெருங்கிய கூட்டாளியான அமெரிக்கா உட்பட உலக நாடுகள் கவலை வெளியிட்டுள்ளன அங்குள்ள அகதிகள் எகிப்தின் சுயநாய் பகுதிகளுக்குள் ஊடுருவதற்கு அனுமதிப்பில்லை என்று எகிப்து குறிப்பிட்டிருக்கும் நிலையில் இந்த மக்கள் எங்கு செல்வார்கள் என்ற கவலையும் அதிகரித்துள்ளது பொதுமக்களின் பாதுகாப்பு குறித்து அமெரிக்காவுடன் பல வாரங்கள் நடத்திய பேச்சுவார்த்தைக்கு பின் ரபாவிலிருந்து வெளியேற்றப்படும் பலஸ்தீனியர்களுக்காக இஸ்ரேல் பாதுகாப்பு அமைச்சு நாற்பது கூடாரங்களை வழங்கியது இதில் ஒவ்வொன்றிலும் பத்து தொடக்கம் பன்னிரண்டு பேர் வரை தங்க முடியுமாக உள்ளது என்று இஸ்ரேலிய அரசு தரப்பு தெரிவித்துள்ளது ரபாவிலிருந்து சுமார் ஐந்து கிலோமீட்டர் தொலைவில் உள்ள ஹான் ஜூனிஸ் நகரில் வெள்ளை நிறத்திலான சதுர வடிவ கூடாரங்கள் வரிசையில் அமைக்கப்பட்டிருக்கும் காணொலி ஒன்று இணையதளத்தில் பரவியுள்ளது இந்த கூடாரம் அமைக்கப்பட்ட நிலம் ஏப்ரல் மாதம் ஏழாம் திகதியன்று வெற்றி நிலமாக காணப்படுவது செய்மதி நிறுவனமான மக்சார் எடுத்த அந்த படங்கள் வந்து காட்டுகின்றன இது தொடர்பில் கூற கருத்து கூற இஸ்ரேலிய பாதுகாப்பு அமைச்சு மறுத்துவிட்டதாக தெரிவிக்கின்றது இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெத்தன் ஜாகுவின் போர்க்கால அமைச்சரவை எதிர்வரும் இரண்டு வாரங்களில் கூடி பொதுமக்களை வெளியேற்றுவதற்கான ஒப்புதல் அளிக்க திட்டமிட்டிருப்பதாக இஸ்ரேலிய அரச வட்டாரத்தை மேற்கோள் காட்டி செய்தி வெளியாகியுள்ளது ரபா படை நடவடிக்கையில் முதல் கட்டமாக பொதுமக்களை வெளியேற்றுவதற்கு ஒரு மாதம் எடுத்துக்கொள்ளும் என்று கூறப்படுகிறது இது தொடர்பில் நெத்தன்ஜாகு அலுவலகம் உடன் எந்த பதிலும் அளிக்கவில்லை அவர்கள் இந்த நிலையில் அமெரிக்காவுடனான பிரச்சினைக்கு மத்தியில் பல வாரங்கள் பிற்போடப்பட்ட ரபா நடவடிக்கை மிக விரைவில் இடம்பெறும் என்று இஸ்ரேலிய அரசு தரப்பை மேற்கோள் காட்டி இஸ்ரேலிய அதிகம் வந்து விற்பனையாகும் ஹயோம் பத்திரிகை செய்தி வெளியிட்டிருக்குது இஸ்ரேலின் ஏனைய செய்தி பத்திரிகைகளும் ஒத்த செய்திகளை வெளியிட்டிருக்கின்றன ரபா மீதான படை நடவடிக்கை ஒன்றுக்கான சமிக்கையை இஸ்ரேல் ராணுவம் அண்மை காலத்தில் வெளியிட்டு வருகிறது வடக்கில் ஹமாஸ் கடுமையாக தகர்த்தப்பட்டது தாக்கப்பட்டது ஹாசா பகுதியின் மத்தியிலும் அது தீவிரமாக தாக்கப்பட்டது ரபாவில் கூட விரைவில் கடுமையாக தாக்கப்படும் என்று காசாவில் செயற்படும் நூற்றி அறுபத்தி இரண்டாவது படைப்பிரிவின் கட்டளைத் தளபதி பிரிகேடியர் ஜெனரல் இஸ்ரேகோன் இஸ்ரேலின் அரசு தொலைக்காட்சி ஒன்றுக்கு கடந்த செவ்வாய்க்கிழமை வழங்கியிருந்தமை இங்கு குறிப்பிடத்தக்கது ரபா மீதான இஸ்ரேலின் தாக்குதல்களும் அண்மை காலங்களில் அதிகரித்துள்ளன தெற்கு ரபா நகரில் வீடு ஒன்றை இலக்கு வைத்து இஸ்ரேல் நேற்றைய நடத்திய அந்த தாக்குதலில் மூன்று குடும்ப உறுப்பினர்கள் கொல்லப்பட்டு மேலும் நால்வர் காயமடைந்துள்ளதாக அல் ஜசீரா செய்தி நிறுவனம் சொல்லியுள்ளது ஏற்கனவே இடம்பெயர்ந்து ரபாபை அடைந்திருக்கும் பாலஸ்தீனியர்கள் மற்றொரு வெளியேற்றம் கடுமையானதாக அமையும் என்று அஞ்சுகின்றனர் பாடசாலை ஒன்றில் தனது குடும்பத்துடன் தற்காலிக முகாமில் இருக்கும் முப்பது வயதான ஐயா என்பவர் பெரும் ஆபத்து பற்றி அஞ்சுவதாக தெரிவித்தார் துறைமுக பகுதியான அல் மவாசியில் இருந்து அண்மையில் இந்த முகாமுக்கு வந்த சில குடும்பங்கள் வசிக்கும் கூடாரங்களுக்கு அருகில் செல் குண்டுகள் விழுந்ததை அடுத்து அவை தீப்பற்றி கொண்டதாக தெரிவித்தார் ரவாவிலிருந்து வெளியேறுவது தொடர்பில் தாம் முடிவு எடுக்க வேண்டும் ஏனென்றால் ஆக்கிரமிப்பு திடீரென்று இடம்பெறக்கூடும் என்பதோடு நாம் தப்பிப்பதற்கு நேரம் இருக்காது என்று நானும் எனது தாயும் அஞ்சு கொன்றோம் என்று அந்த பெண் குறிப்பிட்டார் நாம் எங்கு போவது என்று அவர் கேள்வி எழுப்பியுள்ளார் காசாவில் இருநூற்றி ஓராவது நாளாகவும் இஸ்ரேலின் தாக்குதல்கள் தீவிரமடைந்திருந்தன அங்கு கொல்லப்பட்ட பலஸ்தீன்கள்ட்ட எண்ணிக்கை முப்பத்தி நான்காயிரத்தி தாண்டியுள்ளமை குறிப்பிடத்தக்கது இஸ்ரேலின் இடைவிடாத தாக்குதல்கள் இருநூறாவது நாளை எட்டியுள்ள நிலையில் ஹமாஸ் ஆயுத பிரிவு பேச்சாளர் அபு உபைதா கடந்த இருபத்தி மூன்றாம் தேதி வெளியிட்ட உரையில் இந்த போரில் இஸ்ரேல் அவமானத்தையும் தோல்வியை மாத்திரமே சந்தித்துள்ளது என்று குறிப்பிட்டார் இதே போல இஸ்ரேலிய படை பாவஸ் பெற்ற கான் யூனிஸ் நகரின் நாசர் மருத்துவமனை வளாகத்தில் கண்டுபிடிக்கப்பட்ட பாரிய புதை குழி ஒன்றிலிருந்து மீட்கப்பட்ட சடலங்களின் எண்ணிக்கை தற்போது முன்னுரை உள்ளது இந்த புதைக்குழி தொடர்பில் அமெரிக்கா கவனத்தை வெளியிட்டுள்ளது இது தொடர்பில் விவரத்தை தரும்படி இஸ்ரேல் அரசை அமெரிக்க அதிகாரிகள் கேட்டிருக்கிறார்கள் ஹாசா போர் வெடித்தது தொடக்கம் ஆக்கிரமிக்கப்பட்ட மேற்கு கரையிலும் பதற்றம் தீவிரம் அடைந்திருப்பதோடு வடக்கு செப்ட்ரோனில் நேற்று காலை இஸ்ரேலிய படையினர்களால் இருபது வயது ஒருவர் சுட்டுக் கொல்லப்பட்டுள்ளார் கத்திக்குத்து தாக்குதலில் ஈடுபட்டதை அடுத்து இந்த பெண் சுடப்பட்டதாக இஸ்ரேல் ராணுவம் குறிப்பிட்டிருக்கிறது தலையில் சுடப்பட்ட அந்த பெண்ணின் உடலை தமது பிடியில் வைத்திருப்பதாக இஸ்ரேல ராணுவ அமைச்சு தெரிவித்துள்ளது இதேபோல் நியூயார்க்கின் கொலம்பியா பல்கலைக்கழகத்தில் பாலஸ்தீனர்களுக்கு ஆதரவாக போராட்டம் நடத்திய நூற்றுக்கும் மேற்பட்ட மாணவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் காசா மீது இஸ்ரேல் நடத்தி வருகின்ற தாக்குதலில் பலியானோர் எண்ணிக்கை நாற்பத்தி நான்காயிரத்தை கடந்துள்ள நிலையில் போரி உடனடியாக தடுத்து நிறுத்த பல்வேறு நாடுகள் வலியுறுத்தி வருகின்றன இந்த நிலையில் அமெரிக்காவின் சிகாகோ பிரான்சிஸ்கோ நியூயார்க் கலிபோர்னியா உள்ளிட்ட முக்கிய நகரங்களிலும் பாலஸ்தீன ஆதரவாளர்கள் போராட்டம் வலுவடைந்துள்ளது அதேபோல நாட்டின் பல்வேறு பல்கலைக்கழக வளாகங்களில் பாலஸ்தீன ியர்களை விடுதலை கோரி மாணவர்கள் கூடாரம் அமைத்து போராட்டம் நடத்தி வருகிறார்கள் கொலம்பியா பல்கலைக்கழக வளாகத்துக்குள் கூடாரம் அமைத்து உள்ளிருப்பு போராட்டம் நடத்தி வரும் மாணவர்கள் நிறுத்த வேண்டும் இனப்படுகொலையை நிறுத்த வேண்டும் இஸ்ரேல் போரின் மூலம் லாபம் ஈட்டும் நிறுவனங்களுடனான ஒப்பந்தத்தை பல்கலைக்கழகம் நிறுத்த வேண்டும் போன்ற கோரிக்கைகளை முன்வைத்திருந்தனர் இதற்கிடையே பல்கலைக்கழகத்தில் படிக்கின்ற ஜூத மாணவர்கள் தங்களுக்கு பாதுகாப்பு இல்லை என்று குற்றச்சாட்டு எழுப்பியதாக தகவல் வெளியாகியுள்ள நிலையில் வெள்ளை மாளிகை தரப்பில் போராட்டக்காரர்களுக்கு எச்சரிக்கை விடுக்கப்பட்டது ஆனால் போராட்டம் நடத்தும் மாணவர்களுடன் இருக்கும் ஜூத மாணவர்கள் தாங்கள் பலஸ்தீனத்துக்கு ஆதரவு தெரிவிப்பதாக சொல்லியிருந்தார்கள் இந்த நிலையில் போராட்டத்துக்கு செவ்வாய்க்கிழமை நள்ளிரவுக்குள் முடித்துக் கொள்ள வேண்டும் என்றால் வேறு வலிவியல் போராட்டம் முன்னிறுத்தப்படும் என்றும் பல்கலைக்கழக மாணவ தலைவர் அதாவது மினோஜ் சபிக் வந்து எச்சரிக்கை விடுத்திருந்தார் இதற்கிடையே போராட்டத்தில் ஈடுபட்ட நூற்றுக்கும் மேற்பட்ட மாணவர்களை காவல்துறையினர் இரவு கைது செய்தது அவர்களின் கூடாரத்தை அகற்றியிருக்கிறார்கள் மேலும் பல்வேறு மாணவர்கள் எச்சரிக்கையை தொடர்ந்து தங்களின் போராட்டத்தை கைவிட்டதாகவும் சில மாணவர்கள் மட்டுமே போராட்டத்தில் ஈடுபட்டதாகவும் பல்கலைக்கழக தரப்பில் கடந்த புதன்கிழமை காலை அறிக்கை வெளியிடப்பட்டது ஆனால் மாணவர்கள் தரப்பில் பல்கலைக்கழகங்களுக்கு தொடர்பில் உள்ளவர்களை வெளியேற்றுவதாக உறுதி அளித்து போராட்டத்தை தொடர்ந்து வருகின்றார்கள் மேலும் மாணவர்களின் கைது நடவடிக்கைக்கு எதிர்ப்பு தெரிவித்து மாணவ அவர்களுக்கு ஆதரவாக பேச பேராசிரியர்களும் போராட்டத்தில் இணைந்திருக்கிறார்கள் கொலம்பியா பல்கலைக்கழக மாணவர்களின் போராட்டத்துக்கு பல்வேறு பல்கலைக்கழக மாணவர்கள் ஆதரவு தெரிவித்துள்ளதால் அமெரிக்காவில் பரபரப்பு அதிகரித்திருக்கின்றது உண்மையில் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் இஸ்ரேல் பாலஸ்தீனத்துடைய போர் எவ்வாறு தீவிரம் அடைகின்றது என்பதை தொடர்ச்சியாக ஆர்ப்பாட்டங்கள் போராட்டங்கள் மூடாகவும் மக்கள் தற்போது தங்களுடைய எதிர்ப்பினை காட்டி வருகின்றார்கள் உள்ள நாளும் ஒரு மக்கள் சேர்ந்து எதிர்ப்பினை என்பது கொஞ்சம் குறைவாக இருந்தது இப்பொழுது ஆங்காங்கே பல நாடுகளையும் இஸ்ரேல் பாலஸ்தீனத்துக்கு ஆதரவாக பேசுகின்ற அங்கு அதேபோல இவர்களை வெளியேற்ற வேண்டும் என்கின்ற நிலையெல்லாம் நிலவி வருகின்றது ஆகவே பொறுத்திருந்தால் பார்க்க வேண்டும் இதனுடைய நகர்வுகள் எவ்வாறு போகின்றது என்பதை மற்றொரு உண்மை நலச நிகழ்ச்சியில் சந்திப்போம் வணக்கம்